மகாபாரதத்தில் எண்ணற்ற சூழ்ச்சிகளும் சாபங்களும் வரங்களும் நிறைந்துள்ளன. அவ்வாறு மகாபாரத இதிகாசத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மோசமான 5 சாபங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலாவதாக இந்திரலோக தேவக்கன்னிகை ஊர்வசி காண்டீபதாரி அர்ஜுனனுக்கு அளித்த சாபத்தை பற்றி பார்ப்போம். தர்மன் நடத்திய ராஜசூய யாகத்தில் பாண்டவர்கள் 5 மனைவியான திரௌபதி துரியோதனனை பார்த்து ஏளனமாக சிரித்து அவமானப்படுத்தியதால் வெகுண்டெழுந்த துரியோதனன் கோபத்தின் உச்சிக்கே சென்று அவமானத்தால் துடிதுடித்தான். பிறகு சகுனியின் சூழ்ச்சியால் பாண்டவர்களை சூதாட அழைத்து தர்மன் நாட்டை இழந்தது மட்டுமல்லாது பாண்டவர்களாகிய தங்களையும் திரௌபதியையும் சூதாட்டத்தில் பணயம் வைத்து இழந்தான். பிறகு சூதில் தோற்றதன் தண்டனையாக 12 வனவாசம் காட்டில் வாழ வேண்டும், 1 மறைந்து வாழ வேண்டும். அந்த தண்டனை காலத்திற்கு பிறகு பாண்டவர்களின் ராஜ்யம் திருப்பி தரப்படும் என்ற நிபந்தனையுடன் பாண்டவர்கள் பாஞ்சாலியுடன் வனவாசம் சென்றனர். அதே சமயம் பாண்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல கிருஷ்ணர் காட்டிற்கு வந்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், எதிர்காலத்தில் நிச்சயம் பெரிய யுத்தத்தை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள், அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். உடனே நீ கைலாய மலைக்கு சென்று சிவபெருமானை நோக்கி தவமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்று வா என்றார். அதன்படியே கைலாய மலையில் கடும் தவம் செய்து சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரத்தை பெற்றான் அர்ஜுனன். அர்ஜுனனின் கடும் தவத்தாலும் பக்தியாலும் மகிழ்ந்த ஈசன் இந்திரதேவனை மானசீகமாக நினைத்தார். இந்திரதேவன் அவ்விடத்தில் தோன்றினார். ஈசன் இந்திரனிடம், தேவேந்திரா, எப்போது அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெற்றானோ அப்போதே திவ்ய அஸ்திரங்களையும் பெற தகுதியுடையவனாகிவிட்டான். ஆகவே அனைத்து திவ்ய அஸ்திரங்களையும் தேவர்களின் போர்க்கலையையும் இசை நாட்டியங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் ஈசன். அர்ஜுனனை தேவலோகம் அழைத்துச் சென்ற இந்திரன் அனைத்து திவ்ய அஸ்திரங்களையும் போதித்தார். அத்துடன் தேவலோகத்தில் நாட்டியமாடும் தேவகன்னிகை ஊர்வசியிடம் அர்ஜுனன் இசையையும் நாட்டியத்தையும் கற்றுக்கொண்டான். அதே சமயம் அர்ஜுனன் மீது காதல் கொண்டாள் ஊர்வசி. ஊர்வசி அர்ஜுனனிடம் அர்ஜுனனை விரும்புவதாக தெரிவித்தாள். அப்போது அர்ஜுனன் ஊர்வசியிடம், தாயே, தாங்கள் எனது மூதாதையரான புரூருவாவின் மனைவி, ஆகவே நீங்கள் எனக்கு தாயை போன்றவர் என கூறி மறுத்துவிட்டான். மீண்டும் ஊர்வசி அர்ஜுனனிடம், தேவகன்னிகைகள் அழிவில்லாத காலத்தை கடந்தவர்கள், கற்பை இழந்தாலும் மீண்டும் தவத்தால் அதனை பெரும் பேறு பெற்றவர்கள் என எவ்வளவோ கூறியும் அர்ஜுனன் மறுத்துவிட்டான். கோபமடைந்த ஊர்வசி, தேவகன்னிகை உன் மீது விருப்பம் கொண்டும் அதை நீ மறுத்துவிட்டாய், நான் உனக்கு சாபம் தருகிறேன். எந்த ஆண்மையால் நான் உன்னிடத்தில் மயங்கினேனோ அந்த ஆண்மை உன்னை விட்டு அகலும். இனி நீ திருநங்கையாக உன் வாழ்வை கழிப்பாய் என சாபமிட்டாள் ஊர்வசி. இதை அறிந்த இந்திரதேவன் அங்கு தோன்றினார். இந்திரன் ஊர்வசியிடம், நம்மை நாடி வந்த அர்ஜுனனுக்கு நீ இவ்வாறு சாபமளிப்பது தவறு. தேவகன்னிகைகள் சாபத்தை திரும்ப பெற இயலாது என்பதை நான் அறிவேன். ஆகவே 1 மட்டும் அந்த சாபத்தை அர்ஜுனன் அனுபவிக்கும்படி மாற்றியமைக்க வேண்டினார் இந்திரதேவன். அக்கணமே மனமிறங்கிய ஊர்வசி அவ்வாறே சாபத்தை மாற்றியமைத்தாள். அந்த 1 காலமே அர்ஜுனன் பிரகரலை என்ற திருநங்கையாக விராட இளவரசி உத்திரைக்கு நாட்டிய ஆசிரியராக விராட தேசத்தில் இருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இந்திரனால் அர்ஜுனன் பெரும் சாபத்திலிருந்து தப்பித்தார். அடுத்து 2வதாக பிரம்மாவால் படைக்கப்பட்ட அஷ்டவசுக்களின் தலைவரான தியூ எவ்வாறு வசிஷ்ட முனிவரின் சாபத்தால் பூமியில் பீஷ்மராக தோன்றினான் என்பதை பற்றி பார்ப்போம். முன்னொரு காலத்தில் பிரம்மன் இந்திரதேவனுக்கு உதவுவதற்காக 8 படைத்தார். அவர்கள் 8 ஒரு முறை வான்வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது கேட்டதையெல்லாம் தரும் நந்தினி பசுவை கண்டார்கள். அந்த நந்தினி பசு வேறு யாரும் அல்ல, அவள் காமதேவனுவின் மகளாவாள். வசுக்களின் தலைவனான தியூ நந்தினியின் தெய்வத்தன்மையால் கவரப்பட்டு அதனை அபகரிக்க நினைத்தான். அதன்படி தன்னுடன் வந்த தனது சகாக்களிடம், துறவிக்கு எதற்கு இந்த பசு, நாம் இதனை அபகரித்து செல்வோம், இது நம்மை போன்ற தேவர்களிடம்தான் இருக்க வேண்டும், அதுவே முறை என்றான். அது கேட்டு அவனுடன் இருந்த மற்றவர்களும் தங்களின் தலைவனான தியூவின் எண்ணத்திற்கு ஆமோதித்தார்கள். அந்த திட்டத்தை உடனே செயல்படுத்தி மீண்டும் நந்தினி பசுவை தேவலோகத்திற்கு இழுத்து வந்தார்கள். ஆசிரமம் திரும்பிய வசிஷ்ட மாமுனிவர் தனது ஞானக்கண் கொண்டு நடந்ததை அறிந்தார். அக்கணமே தனது நந்தினி பசுவை திருடிய வசுக்களை சபிக்க தொடங்கினார். அப்போது வசுக்கள் இருக்கும் திசையை நோக்கி அவர், வசுக்களே, தேவர்களாகிய நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் மனிதர்களாக பிறக்க கடவீர்கள் என்றார்.
வசிஷ்டர் தங்களுக்கு சாபம் கொடுத்ததை அறிந்த 8 வசுக்களும் கலங்கி தவித்தார்கள். அக்கணமே தங்கள் தவறை உணர்ந்தவர்களாக வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு விரைந்தார்கள். அவரை கண்ட மாத்திரத்தில் அவரது பாதங்களில் விழுந்தார்கள், கதறி அழுதார்கள். அப்போது வசிஷ்டரிடம் அவர்கள், ஐயனே, ரிஷிகளில் சிறந்தவரே, அறியாமல் நாங்கள் பிழை செய்து விட்டோம். தந்தையை போன்றவரே, எங்களை மன்னித்து சாபத்தை நீக்க அருளக்கூடாதா? சிறியவர்கள் தவறு செய்தால் உம்மை போன்ற பெரியவர்கள் அதனை பொறுத்து கொள்ளுதல் இயல்புதானே? அப்படி இருக்க எங்களை போன்ற சிறியவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அஷ்டவசுக்களின் வார்த்தைகளை கேட்ட வசிஷ்டர் சற்றே மனமிறங்கினார். வசிஷ்ட முனிவர் அஷ்டவசுக்களிடம், உங்கள் தலைவரான தியூவே இதற்கு காரணம். மற்றவர்கள் அவனுக்கு துணையாக இருந்தீர்கள். அதனால் தியூ மட்டும் நீண்ட காலம் மனிதனாக வாழ்வான். அங்கே அவன் உலகம் போற்ற வாழ்வான். ஆனால் விதியின் காரணமாக தர்மத்தை அறிந்தும் கூட எப்போதும் அதர்மத்தின் நிழலில் நின்று இறுதியில் வேதனையான மரணத்தை தழுவுவான். தியூவை தவிர மற்றவர்களுக்கோ பூவுலகில் பிறந்தவுடன் சாபம் நீங்கும் என்றார் வசிஷ்டர். அவ்வாறு சாபம் பெற்ற 8 வசுக்களும் கங்காதேவியிடம் சென்றார்கள். அவரையே தாயாக இருக்கும்படி வேண்டினார்கள். அவ்வாறு பூவுலகில் குருவம்சத்தின் சந்தனு மகாராஜாவை மணந்து கொண்டு 7 குழந்தைகளை ஆற்றில் வீசி விமோச்சனம் அளித்தாள் கங்காதேவி. பீஷ்மர் மட்டும் நினைக்கும் நேரத்தில் மரணம் என்ற வரத்தை பெற்று நீண்ட நாட்கள், அதாவது 250 வருடம் அஸ்தினாபுரத்தை காத்தார் என குறிப்பிடப்படுகிறது. அடுத்து மூன்றாவதாக தர்மன் தன் தாயான குந்திக்கும் பெண் குலத்திற்கும் அளித்த சாபத்தை பற்றி பார்ப்போம். குருச்சேத்திர போரின் 17 நாள் போரில் கர்ணனின் தேர் சக்கரம் பூமியில் புதைய காண்டீபதாரி அர்ஜுனனால் மாவீரன் கர்ணன் வீழ்த்தப்பட்டான். 17 நாள் போர் முடிய குந்திதேவி கர்ணனின் சாவை அறிந்து போர்க்களத்திற்கு ஓடி வந்தாள். மகனே, என்னை விட்டு போய்விட்டாயா என கதறி எழுதாள் குந்தி. தங்களது தாய் எதற்காக கர்ணனுக்காக அழுகின்றாள் என குழம்பினார்கள் பாண்டவர்கள். பிறகு குந்தி பாண்டவர்களிடம், கர்ணன் தன் மகன் எனவும் பாண்டவர்களில் மூத்தவன் என்ற உண்மையை கூறினாள் குந்தி. கர்ணன் தன் மூத்த சகோதரன் என்பதை அறிந்த பாண்டவர்கள் துடிதுடித்தார்கள். இதை அறிந்த தர்மன் தன் தாயான குந்தி மீது கடும் கோபம் கொண்டான். தர்மன் குந்தியிடம், தாயே, நீங்கள் பெரிய தவறிழைத்து விட்டீர்கள். உங்களது இந்த ரகசியம் குருச்சேத்திர போர் மூலம் முக்கியமான காரணமாகிவிட்டது. எது மறைக்கப்படுகிறதோ அது பாவம் என்பார்கள், எது வெளிப்படுகிறதோ அது புண்ணியம் என்பார்கள். தாம் ஒரு புண்ணியத்தை மறைத்து வைத்துவிட்டு பாவப்பழியை சுமைத்து விட்டீர்கள். ஒரு பெண்ணான தாங்கள் உண்மையை மறைத்ததால் பேரழிவு நேர்ந்தது. கர்ணன் தங்கள் மூத்த சகோதரன் என்று முன்பே அறிந்திருந்தால் கர்ணனை எதிர்த்து நாங்களும் போரிட்டிருக்க மாட்டோம். துரியோதனனும் தனது நண்பன் கர்ணன் அரியணை ஏறுவதில் மகிழ்ச்சி அடைந்திருப்பான். ஆகவே தர்மதேவனின் புத்திரனாகிய நான் பெண் குலத்திற்கு சாபம் அளிக்கிறேன். இனி இந்த உலகம் உள்ளவரை பெண்கள் ரகசியம் காக்காமல் போக கடவது என சாபமளித்தான். தர்மனின் சாபத்தால் பெண்கள் இன்று வரை ரகசியம் காக்காமல் இருக்கிறார்கள் என்ற கூற்றும் உள்ளது. அடுத்து நான்காவதாக காந்தாரி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அளித்த சாபத்தை பற்றியும் யாதவ குலத்தின் அழிவை பற்றியும் பார்ப்போம். மகாபாரத குருச்சேத்திர போரில் தனது 100 புதல்வர்களை இழந்த காந்தாரி கிருஷ்ணரின் யாதவகுலம் அடுத்த 36 ஆண்டுகளில் அழியுமெனவும், வாசுதேவ கிருஷ்ணர் ஒரு வேடனின் அம்புகளால் தாக்கப்பட்டு தாங்க முடியாத வேதனையை பெற்று இறப்பார் எனவும் சாபமளித்தாள் காந்தாரி. பாரத யுத்தம் முடிந்து 36 வருடங்கள்தான் கிருஷ்ணரின் யாதவகுலம் இருந்தது. 36 ஆண்டுகளுக்கு பிறகு துவாரகையில் கெட்ட சகுனங்கள் தோன்றின. தினமும் ஒரு கரும் பூதம் துவாரகையிலிருந்து பெண்களை திருடிச் சென்றது. கிருஷ்ணரின் சக்ராயுதம் கை நழுவி விழ அது மேல் நோக்கி வைகுந்தம் சென்றது. இதை கண்ட விஷ்ணுகளும் அந்தகர்களும் துவாரகையை விட்டு வேறிடம் சென்றனர். உத்தவர்களும் யாதவர்களை விட்டு பிரிந்தனர். யாதவர்கள் குடிபோதையில் பல தவறுகள் செய்ய ஆரம்பித்தனர். யாதவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு இறந்து போயினர். இதனால் கிருஷ்ணர் பெரும் வேதனைக்கு உள்ளானார். துவாரகை ஆட்சி புரிந்த கண்ணன் தெய்வமாக இருந்தாலும் பூலோகத்தில் மானிடராக அவதரித்ததால் அதன் முடிவு மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. தன் இறுதி காலம் நிறைவுறப்போகிறது என்பதை அறிந்த பகவான் கிருஷ்ணர் ஒரு நாள் ஹிரண்ய நதிக்கரையொட்டி அடர்ந்த புதர்கள் நிறைந்த குரா மரத்தடியில் கால்களை நீட்டி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அப்போது ஜரா என்ற வேடன் ஒரு காட்டு முயலை துரத்தி கொண்டு வந்தான். அந்த வேளையில் கிருஷ்ணரின் கால்களில் வேடன் கண்களுக்கு முயல் போல தெரிய மறைந்திருந்து அம்பு எய்தான். அந்த அம்பு கிருஷ்ணரின் வலது குதிங்காலில் பலமாக தாக்கியது. கிருஷ்ணரின் அலறல் சத்தம் கேட்டு பதறியபடி ஓடோடி வந்தான் அந்த வேடன். அங்கே பகவான் கிருஷ்ணரின் காலில் அம்பு தைக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதைக் கண்ட வேடன்
பகவானே, உங்கள் பாதம் எனக்கு முயல் போல தெரிந்ததால் மறைந்திருந்து அம்பு எய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறினான். உடனே கிருஷ்ணர் அந்த வேடனிடம், வேடனே வருந்தாதே, நாம் செய்த பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும். என் அவதாரம் இன்றுடன் முடிந்தது. நீ நீடூழி வாழ்வாயாக என்று வாழ்த்திவிட்டு உயிர் நீத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அடுத்து ஐந்தாவதாக பீஷ்மரை சிகண்டிக்கு பின்னால் நின்று அம்பு எய்து அதர்ம போர் புரிந்த அர்ஜுனனுக்கு கங்காதேவி அளித்த சாபத்தை பற்றி பார்ப்போம். கர்ணனின் எல்லா புதல்வர்களும் போரில் கொல்லப்பட்ட போதிலும் விருஷகேது மட்டுமே உயிருடன் இருந்தான். குருச்சேத்திர போருக்கு பின்னர் சிறிய தந்தைகளான பாண்டவர்களின் அரவணைப்பில் வளரத் தொடங்கினான் விருஷகேது. கர்ணனை தன் கையால் கொன்றதாலோ என்னவோ அர்ஜுனன் விருஷகேது மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தான். சொல்லப்போனால் அபிமன்யுவின் இடத்தை விருஷகேது நிரப்பினான். அர்ஜுனனே தன் தமையனின் மகனுக்கு ஆசானாய் இருந்து வில்வித்தையையும் கற்றுக் கொடுத்தான். விருஷகேதுவும் தன் தந்தை கர்ணனைப் போலவே வில்வித்தையில் சிறந்து விளங்கினான். மேலும் ஸ்ரீ கிருஷ்ணரும் விருஷகேது மீது அதிக அன்பு பாராட்டினார். விருஷகேது அர்ஜுனனுடன் சேர்ந்து பல போர்களில் பங்கு கொண்டு தன் வீரத்தை சிறப்பாய் வெளிப்படுத்தினான். அர்ஜுனனும் விருஷகேதுவும் பல நாடுகளை வெற்றி கொண்டனர். மேலும் போரில் வெற்றி கொண்டு யவன தேசத்தின் இளவரசியை விருஷகேதுவிற்கு மணமுடித்தான் அர்ஜுனன். தர்மன் தன்னை அகில உலக சக்கரவர்த்தியாக நிலைநிறுத்தி கொள்ள அஷ்ட லட்சதங்கள் பொருந்திய குதிரையை அகிலம் முழுவதும் சுற்றி வர ஆணையிட்டான் தர்மன். குதிரைக்கு துணையாக அர்ஜுனனும் விருஷகேதுவும் சென்றனர். இறுதியில் பாண்டிய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த பப்ருவாகனிடம் போரிட்டனர். பப்ருவாகனன் அர்ஜுனனுக்கும் பாண்டிய மன்னன் கௌரவாவின் மகளான சித்ராங்கதைக்கும் பிறந்த மகனாவான். பாண்டிய மன்னனுக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் பப்ருவாகனனை பாண்டிய மன்னனுக்கே தத்து கொடுத்தான் அர்ஜுனன். பப்ருவாகனன் தன் மகன் என அறிந்த அர்ஜுனன் முழுமனதோடு போரிடாமல் பப்ருவாகனின் தாக்குதலை மட்டுமே தடுக்க செய்தான். பப்ருவாகனன் வில்லாற்றலில் மிகச்சிறந்த ஈடிணையற்ற வீரனாக திகழ்ந்தான். இறுதியில் அர்ஜுனனும் ரிஷகேதுவும் பப்ருவாகனனால் கொல்லப்பட்டனர். இந்த கதையோடு மற்றொரு புராண கதையும் தொடர்புடையது. அதன்படி சிகண்டி என்ற திருநங்கையை முன்னிறுத்தி பீஷ்மரை அதர்ம வழியில் கொன்றதால் கங்காதேவி அர்ஜுனனுக்கு தன் மகனாலேயே இறப்பு ஏற்படுமென சாபமளித்தார். இதையறிந்த அர்ஜுனனின் மற்றொரு மனைவி நாகதேவதை உலுப்பி கங்காதேவியிடம் மன்றாடினாள். ஆதலால் மனமாறிய கங்காதேவி, நீ அர்ஜுனனை சிரஞ்சீவினி ஒளியை கொண்டு உயிர்ப்பிக்கலாம் என வரத்தை மாற்றியமைத்தார். அப்போது போர்க்களத்திற்கு வந்த உலுப்பி தன் சக்தி மூலம் அதிசய நாகமணியை கொண்டு வந்தார். ஆனால் அதனை வைத்து ஒருவரைத்தான் உயிருடன் கொண்டு வர முடியும் என்பதால் கிருஷ்ணருடைய ஆலோசனை பேரில் அர்ஜுனனை மீண்டும் உயிருடன் கொண்டு வந்தார். கர்ணனின் மகன் விருஷகேது வீரமரணம் அடைந்து வீர சொர்க்கம் சென்றடைந்தான். அடுத்த வீடியோவில் மாவீரன் கர்ணனுக்கு அளிக்கப்பட்ட சாபத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்கள் வீடியோவைக்கான அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.